திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தி பரவுதே, அது எந்த வகையில உண்மை? இல்லை, வழக்கெல்லாம் அவர் மேல பதிவு பண்ணலை, அது தவறான தகவல், ஒரு வதந்தியாக இருக்கலாம் அல்லது உள்நோக்கம் கொண்டவர்களால் பரப்பிவிடப்படலாம். அந்த போராட்டமே வந்து அறப்போராட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ இல்லை ஏதோ ஒரு விபத்துகள் ஏற்பட்டாலோ என்ன செய்ய முடியும்? அதனால காவல்துறை அப்படி நடந்துக்குது அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார். இல்லை, அது முற்றிலும் தவறான கூற்று. காரணம் என்னென்னா, 3 மாதமாக அமைதியாக தான் போராடிட்டு இருக்காங்க. தொழிலாளர்கள் நலனுக்காக டைரக்டாக குரல் கொடுத்த திருமாவளவன் அவர்கள் ஏன் இந்த ஏர் ஷோ பிரச்சனை நடக்கும் பொழுது உயர்மட்ட குழு அமைத்து கருத்து கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொன்னாரே தவிர, அரசாங்கத்தின் செயல்பாடையோ இல்லை அவ்வளோ கூட்டம் திரண்டு அதில் நடந்த அந்த பிரச்சனைகளையோ ஏன் அவர் பேசலன்னு நினைக்கிறேன். அவர் அறிக்கையை பார்த்தீங்களா? முழுசா பார்த்ததுனாலதான் அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு. சார், நீங்கள் எல்லாருமே உங்கள் கருத்தை சொல்கிறீங்க, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, நிறைய பேர் சொல்கிறீங்க, பட் அது மேற்கோள் காட்டி சொல்கிறது ஆதவ் அர்ஜுன் அவரோட தான். அது நீங்கள் பண்ணுறீங்க. ஏன் இல்லை, அவருமே விசிகா பொது துணை பொதுச் செயலாளர். நானும் விசிகா துணை பொதுச் செயலாளர் தான், சானவாசி விசிகா துணை பொதுச் செயலாளர் தான், வன்னியர் சிங் விசிகா துணை பொதுச் செயலாளர் தான். நீங்களும் 12 பேர் இருக்கும். நீங்க வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க முடிவு பண்ணுங்க, நாங்க என்ன பண்றது அதுக்கு? இல்ல, அவர் அந்த முக்கியத்துவத்தை எடுத்துக்கிறாருங்கற நானு, இத்தனை பொதுச் செயலாளர் இருந்தும் ஆதவ் அர்ஜுன் தெரியறாருங்கற. க்ளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, அதற்கு வந்து எதிராக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில தோல் திருமாவளவன் அவர்களும் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவா அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. பட் இப்போ அதற்கு எதிர்மாறாக வந்துட்டு என்ன கருத்துக்கள் பரவுது அப்படின்னா, எதிர்மறையான கருத்துக்களை முன்வைச்ச திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவர் மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தி பரவுதே, அது எந்த வகையில் உண்மை? இல்லை, வழக்கெல்லாம் அவர் மேலே பதிவு பண்ணலை, அது தவறான தகவல், ஒரு வதந்தியாக இருக்கலாம் அல்லது உள்நோக்கம் கொண்டவர்களால் பரப்பிவிடப்படலாம். ஆக்சுவலாக வந்து சாம்சங் தொழிலாளர்கள் வந்து சுங்குவார் சத்திரத்தில் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சங்கத்தை, சங்கம் கிடையாதுங்க, சாம்சங் அந்த நிறுவனத்தில் இருக்கிற பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் இல்லை, அதனால் வந்து சங்கம் அமைக்கிற உரிமையை கேட்டு போராடுறாங்க. இந்திய நாட்டின் சட்டத்தின்படி, தமிழகத்தினுடைய சட்டத்தின்படி தொழிலாளர்கள் சங்கம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. அப்படி சங்கம் வச்சுக்கிட்டா தான் அவங்களுடைய நலனை நிறுவனத்திடமோ அல்லது அரசிடமோ பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி தீர்த்துக்கொள்ள முடியும். சங்கம் இல்லைன்னு சொன்னாக்கா, ஏதாவது தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாலோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது வந்து ஆபத்து நேர்ந்தாலோ அதற்கான ஒரு நிவாரணத்தை பெறுவதற்கோ அல்லது அவர்களுக்கான கோரிக்கைகளுக்கோ குரல் கொடுப்பதற்கு தனிநபர்கள் வந்து எந்த விதத்திலையும் அதில் வெற்றிகள் ரொம்ப சாத்தியம் இல்லாது. ஆகவே ஒரு சங்கம் வைப்பது என்பது அடிப்படை உரிமை, தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமை. அதனை இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அங்கீகரித்திருக்கிறது, தொழிலாளர் சட்டமும் அங்கீகரித்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசினுடைய சட்டம், இந்திய அரசினுடைய சட்டத்தின்படி அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள். இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது, நிறுவனத்துக்கும் இருக்குது, அந்த சாம்சங் நிறுவனத்துக்கும் இருக்குது. இது ஒரு அடிப்படையான ஒரு உரிமை, அடிப்படையான ஒரு கோரிக்கை. இது வந்து ஒரு பேசிக் ரைட்டுன்னு கூட சொல்லலாம், ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இதை மறுப்பது என்பது ஆபத்தானது, ஒரு நல்ல முன்னுதாரணம் கிடையாது. அதுவும் தமிழக அரசு வந்து தொழிலாளர் நலனை மையப்படுத்தி இயங்குவதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் தொழிலாளர்களுடைய இந்த போராட்டத்தை வந்து அங்கீகரித்து அந்த சங்கத்தை பதிவு செய்வதற்கும் அவர்களுடைய இதர கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு மாறாக இன்றைக்கி வந்து அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுகிறதோ, நிறுவனத்திற்கு, சாம்சங் நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு முற்றிலும் வந்து செயல்படுகிறதோ, தொழிலாளர்கள் நலன்களை வந்து புறக்கணிக்கிறதோ என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதனை தவிர்ப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொழிலாளர்கள் மீது தான் இப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
போராடுகிற தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது. அவர்கள் வீடுகளை தேடி சென்று காவல்துறை அவர்களை வந்து கைது செய்வதாகவும், ஏதோ ஒரு மோசமான சமூக விரோதிகளை நடத்துவதைப் போல அவர்களை தேடி அலைவதைப் போல ஒரு சூழலை தொழிலாளர்களுக்கு எதிராக காவல்துறை செய்வதும் என்பதும் நல்ல போக்கு இல்லை. இந்த போக்கை கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய கோரிக்கை. அவரும் நேற்று போய் நேற்றுனா 9ஆம் தேதி நேரடியாக தொழிலாளர்களை சந்தித்து ஆதரவை தெரிவித்து அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசிட்டு வந்திருக்காரு. அவரோடு இடதுசாரி தலைவர்களும் கே பாலகிருஷ்ணன் முத்தரசன் போன்ற தலைவர்களும் சென்று வந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு தொழிலாளர்கள் மீது நடத்துகிற இந்த அடக்குமுறையை, அவர்கள் மீது பதிவு செய்யப்படுகிற வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற்றுக்கொண்டு அவருடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். சார், ஆக்சுவலி இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, ஒரு சங்கம் அமைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் அரசாங்கம் அதை ஒத்துக்கலாம்? அமைச்சர் தங்கம் தென்னரசே வந்துட்டு சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, தொழிலாளர்கள் வந்து சட்ட ரீதியாக வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க பார்க்குறாங்க. அதாவது அந்த போராட்டமே வந்து அறப்போராட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ இல்லை ஏதோ ஒரு விபத்துகள் ஏற்பட்டாலோ என்ன செய்ய முடியும், அதனால காவல்துறை அப்படி நடந்துக்குது அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. இல்ல, அது முற்றிலும் தவறான கூற்று. காரணம் என்னன்னா, 3 மாதமா அமைதியாக தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்க எங்க எந்த இடத்துல வன்முறையை வந்து கையில் எடுக்கல, அல்லது வந்து போய் வேலைக்கு போற தொழிலாளர்களும் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்கள போய் தடுத்து நிறுத்தலை, அது அந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இதில் வந்து ஒரு தரப்பார் வந்து வேலைக்கு போயிட்டா இருக்காங்க, அல்லது ஏன் அந்த தொழிற்சாலையை வந்து போய் தடுக்கிறோம் நிறுத்துகிறோம், அது ஃபங்க்ஷனே பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் இது நடக்கலை, சாலை மறியல் நடக்கலை. அமைதியான வகையில் அவர்கள் போராடிட்டு இருக்கும் பொழுது அது வன்முறைக்கு வித்திடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு கற்பனை, அல்லது தொழிலாளர்களுடைய நலனை மறுப்பதற்கான ஒரு சப்பை காரணம். அது மட்டுமில்லை, இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. தங்களுடைய சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த வழக்கை காரணம் காட்டி இன்றைக்கி அந்த நீதிமன்றத்தில் உத்தரவு வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்வது தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய கடமை அரசு கை கழுவுகிறது அல்லது வந்து நழுவிக்கொள்ளுகிறது என்பதை தான் நம்ம பார்க்கணும். நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் கூட சங்கத்தை பதிவு செய்யக்கூடிய அந்த உரிமை தொழிலாளர்களுக்கு உண்டு, அந்த உரிமையை கொடுக்கிற கடமை அரசுக்கு உண்டு. அரசு வந்து அவங்க சங்கத்தை பதிவு பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீதிமன்றத்தினுடைய வழக்கு பிரச்சனையே கிடையாது, அதை விட்ரா பண்ணிக்கலாம், அது தள்ளுபடி செய்யப்படும். அதாவது ஏற்கனவே சங்கம் பதிவாயிடுச்சு, பதிவு பண்ணுறதுக்கு தானே கேஸ் போயிருக்காங்க, பதிவாயிடுச்சு அதனால வழக்கு தேவையில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணலாம். இந்த வழக்கை காரணம் காட்டுவது தன்னுடைய கடமையை அல்லது தன்னுடைய பொறுப்பை அரசு மறுத்து நழுவிக்கொள்வதற்கான ஒரு முயற்சியாகவே அதை வந்து காரணம் காட்டுகிறது என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இல்லை சார், ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசுலேருந்து தீபாவளி போனஸை வந்துட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இப்படி வந்து தொழிலாளர்கள் நலன் காக்கிற அரசாக தான் வந்து இதை வந்து மக்கள் மத்தியில் விளம்பரம் படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, மற்ற தொழிலாளர்கள் அமைப்புகளெல்லாம் இந்த சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தா இது ஒரு மிகப்பெரிய போராட்ட களமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அரசாங்கம் முன்னெடுத்து இப்படி காவல்துறையை வச்சு தடுக்க பார்க்குதோ? இருக்கலாம். என்னென்னா, தொழிலாளர்களுக்கு போனஸ் அறிவிக்கிறதெல்லாம் அது இயல்பான நடைமுறை. ஒவ்வொரு வருடமும் பொங்கல் போனஸோ தீபாவளி போனஸோ இதெல்லாம் வந்து அதை அறிவிச்சு தான் இருப்பாங்க. அது எந்த அரசாக இருந்தாலும் அது நடக்கும், அது திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு அடிப்படையான உரிமை வந்து அவர்களுக்கு சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை, அதுதான் அவர்களுடைய வந்து பணி பலன்களை, பணியில் ஏற்படுகிற இடர்களை அல்லது நிர்வாகத்திடம் ஏற்படுகிற சிக்கல்களை, தொழிலாளர்களுக்கான ஒரு உரிமையை பாதுகாப்பதற்கு ஒரு சங்கம் மிக மிக அவசியம். அந்த சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான கோரிக்கை. நான் அது சும்மா திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி அது வந்து அடிப்படையான கோரிக்கை. அந்த கோரிக்கை மறுப்பது என்பது இந்த நாங்கள் போனஸ் அறிவிச்சிட்டோம் அப்படி என்பதே வந்து இந்த கோரிக்கைக்கு வந்து ஒரு தீர்வாக அமையாது, அல்லது இந்த கோரிக்கையை நீர்த்து போக செய்யவும் செய்யாது. தொழிலாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்தால் ஆதரவு பெருகத்தான் செய்யும், போராட்டம் பெரிய அளவில் வெடிக்கத்தான் செய்யும். சரி, எல்லா போராட்டங்களும் நடந்துட்டு தான் இருக்கு, ஆனால் அதனுடைய எண்டு அப்படின்னு பார்த்தா அது எதுக்குமே கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி உங்களுடைய தலைவரும் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு, பட் வழக்குன்றது வதந்தி அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இதற்கு தலைவர் மீது வழக்கு வதந்தி தொழிலாளர்கள் அது வழக்கு போடப்பட்டிருக்கு, பட் திருமாவளவன் அவர்கள் மேல போடப்பட்ட வழக்குன்றது வதந்தி. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நடந்த இந்த விமான சாகச நிகழ்ச்சி நீங்க பார்த்திருப்பீங்க, தொழிலாளர்கள் நலனுக்காக டைரக்டா குரல் கொடுத்த திருமாவளவன் அவர்கள் ஏன் இந்த ஏர் ஷோ பிரச்சனை
பிரச்சனை நடக்கும் பொழுது உயர்மட்ட குழு அமைத்து கருத்து கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொன்னாரே தவிர, அரசாங்கத்தின் செயல்பாடையோ இல்லை அவ்வளோ கூட்டம் திரண்டு அதில் நடந்த அந்த பிரச்சனைகளையோ ஏன் அவர் பேசலைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அறிக்கையை பார்த்தீங்களா? முழுசா பார்த்ததுனாலதான் அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அது வந்து கோரிக்கை. சரி, அதாவது அவர் அறிக்கையில தெளிவா இவ்வளவு மக்கள் கூடும் என்பது தெரிந்தும் இதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தியும் இது இந்த மக்கள் கூடுகிற இந்த சூழலில் அவங்களுக்கு உரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த அரசு தவறி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கார். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுத்தாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா கூட்டணி கட்சியில்? கேளுங்க, அதான் சொல்கிறேன், நான் பதில சொல்லணும்ல. இப்போ ஐஏஎஃப் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அமைச்சர் மன்மிகு மா சுப்பிரமணியம் அவர்களும் நாங்கள் என்னென்ன வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்தோங்கிறதையும் சொல்கிறாரு. இது வந்து கூட்ட நெருக்கடியால் ஏற்படலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார் சொல்கிறார்? அமைச்சர் சொல்கிறாரு. அதனால் கூட்ட நெருக்கடியால் ஏற்படலை, வெயில்னால தான் அந்த இறப்பு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து உடல்நிலை பிரச்சனை வந்து ஏற்கனவே இருந்துச்சு. அதனால தான் கிட்டத்தட்ட 200-250 மேற்பட்டோர் வந்து ஃபெயிண்ட் ஆகியிருக்காங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க, 5 பேர் இறந்துருக்கிறாங்க. இப்படி அரசு இப்படி ஒரு காரணத்தை சொல்லுது, ஆனால் சூழல் இப்படி நடந்திருக்கு. அது உண்மையிலே நடந்துச்சு? உண்மையில் யார் பக்கம் தவறு இருக்கிறது? அரசனுடைய செயல்பாட்டில் இவர்கள் வந்து கவனக்குறைவாக நடந்திருக்கிறார்களா? அதனால் இந்த இறப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அரசு செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையிலே செய்ததா? இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு கூட யார் சொல்கிறா? மா சுப்பிரமணியன், அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லும்பொழுது இதை வந்து தீர விசாரித்தால்தான் யார் மீது தவறு இருக்கிறது, இதை வந்து எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் தவிர்ப்பதற்கு என்ன செய்வது, உரிய நிவாரணம் பெறுவதற்கு, இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் பெறுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த விசாரணையில் தான் வந்து தெரிய, இந்த விசாரணை முடிவு தான் அதை நோக்கியே வந்து அடுத்த கட்ட கோரிக்கைக்கு வந்து நகர்த்தும். அதனால் உயர்மட்ட விசாரணை நடக்க வேண்டும் என்பதுக்கு கோரிக்கை தான் நியாயமானது, சரியானது. அப்படி நடந்தால்தான் வந்து அடுத்த கட்டமாக இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத, அரசுக்கு இருக்குங்கிறது மாற்றுக்கிறதுல இருக்குங்கிறத சொல்லிட்டார். அதே வந்து உரிய நிவாரணம் பெறணும், 5 லட்சம் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க, அது போதாது. கண்டிப்பாக போதும். விஷச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கும் பொழுது வந்து இது போல் வந்து ஏர் ஷோ ஒரு அரசே அழைத்த ஒரு நிகழ்ச்சியில் ஏற்பட்டிருக்கிற இந்த மரணம் இந்த இழப்புக்கு வந்து இந்த 5 லட்சம் என்பது போதாது. குறைந்தபட்சம் 25 லட்சம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஏன் 50 லட்சம் கொடுத்தா கூட தகும் என்ன? அதனால தான் வந்து உயர்மட்ட விசாரணை நடந்தால் தான் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியும், அடுத்த கட்ட கோரிக்கைக்கு நம்ம செல்ல முடியும் என்பது தான் எங்கள் தலைவர் வந்து உயர்மட்ட விசாரணை கேட்டிருக்காரு. ஓகே, இப்போ இந்த உயர்மட்ட குழு வேணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கேட்டதற்கான உரிய அர்த்தம் இதுதான். சார், இந்த கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நம்ம ஒரு உயிருக்கு மதிப்பு சொல்ல முடியாது, அது 5 லட்சமோ 10 லட்சமோ நம்ம சொல்ல முடியாது, அதற்கான மதிப்பும் கிடையாது. ஸோ அப்படி அந்த வகையில் அமைச்சருடைய ப்ரெஸ் மீட்டு, அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவக் கல்லூரி தயாராக இருந்தது, 65-100 மருத்துவர்கள் தயாராக இருந்தாங்க, ஒரு 10 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருந்துச்சு அப்படின்றத அவருடைய கருத்து. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் இவ்வளோ வச்சுருந்தோம், குடித்தண்ணீர் இவ்வளோ இருந்தது, கழிப்பிட வசதி இருந்தது, அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்சம் மக்கள் ஒன்றாக கூடுனதை நம்ம பார்த்துட்டோம். 15 லட்சம் மக்கள் கூடிய இடத்துல வெறும் 100 மருத்துவர்களும் 10 ஆம்புலன்ஸும் போதுமானதாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக போதுமானதாக கிடையாது. நிச்சயமாக வந்து அதிகப்படியான வசதி வாய்ப்புகளை செய்திருக்க வேண்டும். அது எங்களுடைய குற்றச்சாட்டும் கூட, எங்கள் தலைவருடைய குற்றச்சாட்டும் கூட. அரசு உரிய கவனம் செலுத்தவில்லை என்பது உண்மை. அதற்காக தான் நாங்கள் விசாரணை நடத்தணுங்கிறோம். நீங்கள் வந்து ஒரு காரணத்தை சொல்லிட்டு தப்பிச்சிக்க முடியாது. அப்போ என்ன வந்து உண்மையில் நடந்தது? நீங்கள் வந்து இது போதுமானதாக செய்யலை, ஏன் வந்து மக்கள் இவ்வளவு வெயில் இருக்குது, கால என்ன சொல்கிறது, வெதரை வந்து கணிச்சிருக்கணும், கூட்டத்தை வந்து ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும், கூட்டத்தை கணிச்சிருக்கணும். கூட்டம் கூட கணிக்கப்பட்ட கூட்டம் தான், எனக்கு தெரிஞ்சு 15 லட்சம் பேர் கூடுவார்கள்னு முதன்னாலே வந்து அதற்கு முன்னாடியே ஊடகங்களில் பேசப்பட்டது, அதை நான் கூட கேட்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து உரிய ஏற்பாடுகளை செய்யலை, ஏன் வந்து இந்த சப்பை காரணங்களை வந்து குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கணுன்னா, அது உண்மை காரணம் தெரியணுன்னா விசாரணை அவசியம்.
விசாரணை அவசியம் சார். இப்போ பகிரங்கமாக உங்களுடைய கட்சியிலிருந்து ஒருத்தர் சொன்ன குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அறிக்கை, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து வந்த அறிக்கையில், உயர்மட்ட குழு வேண்டும், அரசின் ஒரு சில செயல்கள் சரியில்லை அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாலும், பகிரங்கமாக அரசினுடைய செயல்பாடு சரியில்லை, இதெல்லாம் அந்த இடத்துல லாகாக இருந்தது, மக்களுக்கு உரிய வசதி செய்யப்படலை அப்படின்னு ஆதவர்ஜுன் அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, கட்சியில் இருக்கிற கட்சியினுடைய தலைவர் யார், இவரா திருமாவளவன் அவர்களா, ஏன் இவர் எலாபரேட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரே, இவரை விட இவரே பேசுகிறாரேன்ற அந்த ஒரு பரவலான கருத்தை நீங்களே கேட்டிருப்பீங்க. அது உண்மைதானா, அப்படி தான் நடக்குதா? இல்லை, எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு அனைத்து அதிகாரமும் உயர் அதிகாரம் உச்ச அதிகாரம் கொண்ட நபர் வந்து எங்கள் தலைவர் தான். ஓகே சார். எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தான். அப்படி இருக்கும்போது எங்கள் தலைவர் பல முறை தெளிவுபடுத்தியிருக்கார், ஊடகங்கள்லையும் தெளிவுபடுத்தியிருக்காரு, பல கூட்டங்களையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளர்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது கூட அந்த சொல்லியிருக்காரு. ஓகே. இந்த எங்கள் கட்சியை பொறுத்தளவிற்கு எங்கள் தலைவர் சொல்லுவதுதான் கட்சியின் கருத்து. சரி. ஆனால் எங்கள் கட்சியில் அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்குது, யார் வேணுமானு கருத்து சொல்லலாம், அந்த கருத்து சுதந்திரம் அனுமதிக்கப்படுது. ஆனால் யாருடைய கருத்து வந்து கட்சியின் கருத்துன்னா, யாருடைய அறிவிப்பு கட்சியின் அறிவிப்புனா, எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கருத்து தான், அவருடைய அறிவிப்பு தான் கட்சியின் அறிவிப்பு, கட்சியின் கருத்து. ஆகவே எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் வந்து சொன்னார் அப்படிங்கிறதுனால அது ஒட்டுமொத்தமாக கட்சியின் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் எங்களுடைய பொதுச்செயலாளர்னு சொல்லியிருக்காரு, எங்கள் பொதுச்செயலாளரான டாக்டர் ரவிக்குமார் இருக்கார் இல்லையா, எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர், அவருமே தன்னுடைய வந்து ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஏர் ஷோவே நடத்திருக்க வேண்டியில்லை, இது அவசியமற்றதுன்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து, கருத்து சுதந்திரம். ஆனால் எங்கள் தலைவருடைய கருத்து தான் கட்சியின் கருத்து, எங்களுடைய தலைவருடைய அறிவிப்பு தான் நிலைப்பாடு, தான் கட்சியின் நிலைப்பாடு. அதனால் வந்து இப்போ எல்லாருமே கருத்து சொல்லியிருக்காங்க, நான் கூட கருத்து சொல்லியிருக்கேன், வந்து எங்களுடைய துணை பொதுச்செயலர் ஷானவாஸ் கூட கருத்து சொல்லியிருக்காரு. எல்லாரும் கருத்து சொல்லும்பொழுது அவங்கவுங்க பார்வை, அந்த உரிமை, அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இறுதி முடிவு யாருன்னா எங்கள் தலைவர் தான். ஆகவே எங்கள் தலைவர் கொடுத்துருக்கிற அறிக்கை தான் கட்சியின் அறிக்கை, கட்சியின் கருத்து. சார், நீங்கள் எல்லாருமே உங்கள் கருத்தை சொல்கிறீங்க, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, நிறைய பேர் சொல்கிறீங்க, பட் அது மேற்கோள் காட்டி சொல்கிறது ஆதவர்ஜுன் அவரோட தான். அது நீங்கள் பண்ணுறீங்க, ஏன் அவருமே விசிகா பொது துணை பொதுச் செயலாளர், நானும் விசிகா துணை பொதுச் செயலாளர் தான், ஷானவாசி விசிகா துணை பொதுச் செயலாளர் தான், வன்னியர் சிங் துணை பொதுச் செயலாளர் தான், 12 பேர் இருக்கும். நீங்க வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்க, நாங்க என்ன பண்றது அதுக்கு? இல்ல, அவர் அந்த முக்கியத்துவத்தை எடுத்துக்கிறாருங்கிற, நானு இத்தனை பொதுச் செயலாளர் இருந்தும் ஆதவர்ஜுன் தெரியறாருங்கிற, தெரியறாரா, அதுதாங்க நீங்க பண்றதுங்கிற. நானு இப்போ ஏன் நீங்கள் வந்து வன்னியரசு கருத்தை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அல்லது ஷானவாஸ் கருத்தை வெளில சொல்ல மாட்டேங்கிறீங்க, அல்லது ரஜினிகாந்த் கருத்தை வெளில சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு 12 துணை பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க, கௌதம சன்னா துணை பொதுச்செயலாளர் இருக்கிறாரு. ஏன் எங்களுடைய பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் கருத்தையே நீங்கள் வெளில சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓகே. ஆனால் நீங்கள் ஒருத்தர் குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சில கான்ட்ராவசியமான விஷயங்களை வந்து பேசுகிறாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதை பெருசுப்படுத்தினா தான் இங்கே பரபரப்பான செய்தியை வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அது உங்களுடைய தப்பே தவிர எங்கள் தப்பு கிடையாது. அப்போ அட்டென்ஷன் சீக்கிரம் ஆதவர்ஜுன் இல்லை அப்படிங்கிறீங்க, அவரோட கருத்தை தான் சொல்கிறாரா? இல்லை, நீங்கள் தாங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிரா இல்லையா இருக்கிறாருன்னு முடிவு பண்ணுறீங்கன்ற. அவர் வந்து அந்த பொது துணை பொதுச் செயலாளர் விஷயம் வரும்போது கூட உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க திருமாவளவன் அவர்களுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறத. பட் அதை அவர் சொல்லும் போது, அதை எலாபரேட் பண்ணி வரும்போது, கட்சி தலைவரும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னே சொல்லி முடிச்சிடுறாரு, அதற்கு அவர் சப்போர்ட் பண்ணியும் பேசலை. இதுலேருந்து ஒரு சில கான்ட்ரவர்சி உருவாகுது இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன், எங்கள் கட்சியில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. அந்த கருத்து சுதந்திரம் கட்சியினுடைய நலனை, கட்சியினுடைய எதிர்காலத்தை, கூட்டணியை பாதிக்காத வகையில், பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் அது அனுமதிக்கப்படும். அப்படி வந்து பெரிய அளவில் அதில் பாதிப்பை ஏதாவது ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா, எங்களுடைய உயர்மலை மட்ட கூட்டம் வந்து நடக்கும், அடிக்கடி நடக்கும். உயர்நிலை குழு இருக்குது எங்கள்கிட்ட, உயர்நிலை குழு, தலைவர் உள்ளிட்ட உயர்நிலை குழு இருக்குது. அந்த குழுவில் அதுக்கான வந்து கட்டுப்பாடுகளோ, அல்லது விதிமுறைகளோ, அல்லது நடவடிக்கைகளோ மேற்கொள்வதற்கு அங்கே தான் முடிவெடுக்கப்படும். அதனால் வந்து அட்டென்ஷன் சீக்கர் யார் என்னங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் தான் அதை பெருசுப்படுத்துகிறீங்க. மற்றவர்கள் கருத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க மாட்டுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை பரபரப்பு, உங்களுக்கு தேவை ஏதாவது பிரச்சனை,
அதனால வந்து ஆதவ அர்ஜுன் கருத்து ஏன் பெருசா வருதுன்னா உங்களை தான் நான் கேட்கணும் அந்த கேள்வி, ஏன் அதை மட்டும் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சார், அதே மாதிரி இப்ப 2026 தேர்தல் வரப்போகுது, கூட்டணியில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்லை அதுக்கும் வந்து தேர்தல் சமயத்தில் தான் நீங்கள் வந்துட்டு அந்த டிசிஷன் எடுப்பீங்களா, இல்லை தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவு மற்ற கட்சிகளைப் போல ஒரு சாதாரண அரசியல் கட்சி அல்ல. ஓகே, இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் அன் மூமெண்ட் ஃபார் சோசியல் லிபரேஷன், சோசியல் ஜஸ்டிஸ். ஓகே, இது ஒரு சமூக விடுதலைக்கான, மக்கள் விடுதலைக்கான ஒரு இயக்கம் இது. 24 hours தேர்தலை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்க வந்து கட்சி நாங்கள் கிடையாது. அது இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து எங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் பிரச்சனை, மக்களுடைய விடுதலை, இங்கே இருக்கிற சிக்கல்கள், இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற தேவையற்ற முரண்கள், சனாதனத்துக்கு எதிரான எங்களுடைய நிலைப்பாடு, சமூக நீதிக்கான எங்களுடைய போராட்டம், அதை நோக்கி எங்களுடைய பயணம், இதெல்லாம் தான் எங்களுக்கு மிக முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்பொழுது மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் போராடுவது ஏன்? நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன்னா நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நாங்கள் கூட்டணியில் தான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருந்து கொண்டே எதிர்கட்சியை விட அதிகமாக ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினோம், மகளிர் மாநாடு நடத்தினோம், வந்து வெள்ளம் ஜனநாயக மாநாடு நடத்தினோம், இன்னும் வந்து வேங்கவேல் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தினோம். நாமக்கல்லில் ஒரு இரவு காவலாளி படுகொலை செய்யப்பட்டதற்காக போராட்டம் நடத்தினோம். எங்கள் கட்சி கொடி ஏற்றுவதை தடுப்பதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராகவே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வந்து தேன்கனிக்கோட்டை போன்ற பகுதிகளில் சாதிய வன்கொடுமைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது, அதை தடுத்து நிறுத்தணும், ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும் போன்ற போராட்டங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களையும் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு சரியான எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கூட்டணி என்பதை பொறுத்தளவுக்கு முதலில் தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு மக்கள் நலன், இங்கே வந்து சமூக நீதி, கட்சியினுடைய எதிர்காலம் என்று அனைத்தையும் மையப்படுத்தி தேர்தல் சமயத்தில் எடுக்கப்பட வேண்டிய நிலைப்பாடு அது. ஆகவே வந்து தேர்தல் சமயத்தை தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 18 மாதம் இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போ இப்போவே வந்து தேர்தலை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அப்படிப்பட்ட நபர்களும் இல்லை, அப்படிப்பட்ட கட்சியும் இல்லை. எங்கள் தலைவர் மிக தெளிவாக இதை அடிக்கடி சுட்டி காட்டுறார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தேர்தல்னு 24 hours யோசிக்கிறான் நாங்கள் இல்லை. தேர்தல் வரட்டும், அதை பார்க்கலாம், கூட்டணி மாறுமா இல்லையா என்பது தேர்தல் சமயத்தில் முடிவு செய்யப்படும். இப்போதைக்கு எங்கள் கூட்டணியில் எந்த நெருடலும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. கூட்டணி திமுக தலைமையில் இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்திருக்கிறோம். மிகச்சிறப்பாக இணக்கமாக சுமூகமாக இந்த கூட்டணியுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. நீங்கள் அரசுக்கு எதிரான கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சாலும் ஒரு தோழமை கட்சி இயக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நிச்சயமா, அது பொறுப்பான எதிர்கட்சின்னா என்ன? தவறு செஞ்சால் சுட்டி காட்டுவோம், சரி செஞ்சால் பாராட்டுவோம், தவறு செஞ்சால் எதிர்ப்போம், சரி செஞ்சால் ஆதரவாக இருப்போம். அதுதான் ஒரு சரியான வந்து ஒரு பொறுப்பான எதிர்கட்சி. அதை நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அதே மாதிரி இந்த எதிர்கட்சி தலைவர் வச்ச ஒரு குற்றச்சாட்டையும் நான் முன் வச்சிடுறேன். திருமாவளவன் அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவிலக்கு இந்த மாநாடு நடக்கும்போது மதுவிலக்கு மாநாடை மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு எதிராக ஆரம்பித்தது, மத்திய அரசில் கொண்டு போய் முடிச்சது தான் திருமாவளவன் அவர்களுடைய வெற்றியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சார் கேட்டிருக்காரு. அதாவது முதல்ல ஒரு குதர்க்கமான வந்து பார்வையை வெளிப்படுத்தக்கூடாது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, எங்கள் மாநாட்டில் 2 கோரிக்கை பிரதானமானது, 2 தீர்மானம் பிரதானமானது. அது தொடக்கத்திலேருந்து அந்த 2 தீர்மானத்தை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம், மாநாட்டிலே தீர்மானமாக போட்டோம். ஒன்று, தமிழ்நாடு அரசு உடனடியாக முழுமையான மதுவிலக்கை, பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். 2, இந்தியா முழுக்க ஒரு தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒன்றிய அரசு அமல்படுத்த வேண்டும், கொண்டு வர வேண்டும். இது 2 கோரிக்கை தான். இந்த 2 கோரிக்கையில் என்றைக்கும் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, எந்த இடத்துலையும் ஒரு கோரிக்கையை வந்து விட்டுட்டு 100 கோரிக்கை எடுத்துக்கல. இதை ஏன் அவங்க பார்க்க மறுக்கிறாங்கன்னு தெரில. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், தேசிய அளவில் மது கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டாலேயே மாநில அரசு கோரிக்கையை கைவிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லையே.
மாநிலத்தில் எவ்வளவு கஞ்சா விற்பனை இருக்கிறது, எவ்வளவு வந்து பிற போதைப் பொருட்கள் விற்பனை இருக்கிறது, எவ்வளவு வந்து பாதிப்பு மதுவால் ஏற்படுகிறது, அரசே ஒரு சாராய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கக்கூடாது, அரசே ஊருக்கு ஊர் மதுக்கடைகளை திறந்து வைத்து கொண்டு மக்களுடைய வாழ்க்கையை வந்து பாழாக்கக்கூடாது என்பதை எந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை, எந்த இடத்தில் அதற்கு எதிராக பேச தவறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி இதை கேட்கறதுக்கு தகுதி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி ஏன் ஜெயலலிதாவே 2011 பொதுத் தேர்தல் வரும்போது, சட்டமன்ற தேர்தல் வரும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தும்னு சொன்னாங்க. வந்தவுடனே ஒரு 500 கடையை குறைச்சாங்க, அடுத்து ஒரு 500 கிட்டத்தட்ட ஒரு 2000 கடை குறைஞ்சிருக்கு. ஏன் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யலை? ஏன் மதுவிலக்கை வந்து அமல்படுத்தலை? ஏன் அவரும் ஜரூராக வந்து இங்கே மதுக்கடைகளை வந்து திறந்து வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணார்? ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. ஏன்னா அவர் இந்த மாநாட்டில் அதிமுக சார்பாக யாரும் கலந்துக்கல, அந்த ஒரு உள்நோக்கம் இருக்கலாமோ? இல்லை, அதிமுக சார்பாக கலந்துக்கல என்பதை விட இங்கே வந்து இங்கே ஆளும் கூட்டணியை, இந்தியா கூட்டணியை, திமுக தலைமையிலான கூட்டணியை இங்கே ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்க வேண்டும், அங்கே ஒரு கருத்து முரண்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே அந்த கருத்தை சொல்கிறார். ஆனால் அதே மாதிரி சார், இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்மறையான கருத்துக்களும் எழுந்தது. அந்த கருத்துக்கள்லாம் தாண்டி எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா, இதெல்லாம் எதிர்கட்சியினுடைய சதி அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து எல்லாருமே அதை முன் வச்சிங்க. அப்படிப்பட்ட எதிர்மறை கருத்துக்கள் வர என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எதிர்கட்சியுடைய சதி மட்டும் இல்லது, குறையுடைய புரிதலும் எல்லாத்தையும் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு, ஒரு லாப கண்ணோட்டத்தோடு, ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்குற பார்வைதான். பத்திரிக்கையாளர் பல பத்திரிக்கையாளர் கூட ரொம்ப தப்பு தப்பாக அங்கே வந்து கருத்து சொன்னாங்க, பல விவாதங்கள் கூட தப்பு தப்பாக கருத்து சொன்னாங்க. ஏன் என்ன தப்புன்னு நான் சொல்கிறேன்னு கேட்டீங்க, என்ன கருத்துன்னா, எங்கள் தலைவர் வந்து ஒரு அறிவிப்பு சொன்னார், இந்த அதான் தேர்தல் மையப்படுத்தி இல்லைங்கிறதுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன். சரி, என்னன்னா, மதுவிலக்கு வந்து உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும், எல்லா கட்சிக்கும் உடன்பாடு இருக்குல்ல, ஏன் எல்லா கட்சியும் உடன்பாடு இருக்கும்போது ஒன்றா நிற்போம், வந்து இந்த மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு இருக்கிற அனைவரையும் நாங்கள் அழைக்கிறோம் என்று சொன்னது. அதிமுகவுக்கு இருந்தாலும் எங்கள் மேடையில் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் தடை போடலை என்று சொல்வது ஒரு பொதுநல நோக்கோடு சொல்லப்பட்ட அறிவிப்பு, அது ஒரு மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்பு. அது இந்த மக்களன் சார்ந்த பொதுநல நோக்கோடு, பொது அக்கறையோடு, மக்கள் அக்கறையோடு எங்கள் தலைவர் அறிவித்த அந்த அறிவிப்பை இதை வந்து அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலாக இவர் என்ன அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு, இவர் என்ன விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாரு, இவர் கூட்டணி மாற போகிறாரோ என்று விவாதத்தை திசை திருப்புகிறார்கள். மதுவிலக்கு அவசியமா இல்லையா, இதில் அனைவரும் உடன்பட்டு நிற்க வேண்டுமா இல்லையா, இது சமூகத்திற்கு தீங்கானதா இல்லையா, ஏன் அந்த விவாதத்தை செய்யவில்லை, ஏன் அந்த கருத்தை சொல்லவில்லை, ஏன் அந்த வகையில் இந்த மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு யாரும் தயாராக இல்லை? இதை பற்றி யாராவது பேசினாங்களா? என்ன திடீர்னு திருமாவளவனுக்கு மதுவிலக்கு மேலே அக்கறை வந்துருச்சு? என்ன திடீர்னு வந்துருச்சுன்னா, வந்துருச்சுல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்தாங்கல்ல, இதன் பிறகு அமைதியாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் தீவிரமாக முன்னெடுத்தோம். இது என்ன விடுதலை சித்தைகள் புதுசாக மதுவிலக்கு பற்றி பேசுகிறாங்களா? 2015 மூன்று மாதம் தொடர்ச்சியாக போராடி இருக்கிறோம். சசிபெருமாள் வந்து போராடும் பொழுதே அவருக்கு ஆதரவாக களத்தில் நின்றுருக்கிறோம். எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய கொள்கைகளில் ஒன்று, லட்சியங்களில் ஒன்று மதுவில்லாத, போதையில்லாத சமூகத்தை உருவாக்குவது. இதில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்குமா? கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெரிய கொடுமை நடந்துருச்சு, இதன் பிறகும் அமைதியாக இருக்கக்கூடாது என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது, ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது அதற்கு ஆதரவாக நிற்பதற்கு பதிலாக அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார்களே, அவர்கள்ட்ட தான் சிக்கல் இருக்குது. ஆகவே நாங்கள் வந்து நேர்மையாக தான், மக்கள் மீது அக்கறையோடு தான், சமூகத்தின் மீது அக்கறையோடு தான் நாங்கள் வந்து செயல்படுறோம். அவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட உள்நோக்கம் இருக்குது, அது முழுக்க முழுக்க தவறானது, எதிர்மறையானது, சமூக அக்கறை அற்ற ஒரு தன்மை. சார், ஆக்சுவலி இப்போ இருக்கிற இந்த அரசியல் களத்தில் நன்மையை விட தீமை தான் அதிகமாக பரவும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து நிறைய வதந்திகள் விடுதலை சிறுத்தை கட்சி மேலேயும் இருக்குது, தலைவர் திருமாவளவன் அவர்கள் மேலேயும் இருக்குது. அப்படி தான் இந்த வழக்கு பதிவாக இருக்கட்டும், இல்லை இந்த மதுவிலக்கு மாநாட்டில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு திமுகவினர் காரணம், இல்லை மற்ற எதிர்கட்சியினர் காரணம்னு எழுப்பின அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டது. அது சார்பாக தான் இன்றைக்கி உங்கள் கிட்டே எல்லா கேள்விகளையுமே கேட்டேன். பட் எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.